1988 இந்திய அரசிடம் நீதி கோரி உண்ணாநோன்பு போராட்டத்தை மட்டக்களப்பு அம்பாறை அன்னையர் முன்னணியின் செயற்பாட்டாளர் அன்னை பூபதி தொடங்கினார். இருப்பினும் அவரது போராட்டத்திற்கு வெற்றி கிடைக்காத நிலையில் ஏப்ரல் 19 சாவை தழுவினார். அன்னை பூபதியின் நினைவு நாள் தமிழீழ நாட்டுப்பற்றாளர் நாளென்றும் நினைவு கூறப்படுகின்றது. புகழ்பெற்ற இந்திய ஊடகவியலாளர் எழுத்தாளர் விக்ரமன் பிறந்தார். இவர் அனைத்திந்திய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் தலைவராகவும் பதவி வகித்துள்ளார். 1972 இந்தியாவும் பங்களாதேஷும் நட்புறவு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டன. 1861 நியூசிலாந்தில் நில உரிமைக்கான முதலாவது தரணாக்கி போர் முடிவுக்கு வந்தது. 1915 புளூட்டோ கோளின் ஒளிப்படம் முதல் தடவையாக எடுக்கப்பட்டது. ஆனாலும் அது அன்று கோளாக கருதப்படவில்லை. 1918 நேர வலயங்களை ஐக்கிய அமெரிக்க காங்கிரஸ் நிறுவி பகலொளி சேமிப்பு நேரத்தை அங்கீகரித்தது. 1932 சிட்னி துறைமுக பாலம் திறந்து வைக்கப்பட்டது. 2002 ஐக்கிய அமெரிக்காவின் ஆப்கானிஸ்தான் மீதான படையெடுப்பு முடிவுக்கு வந்தது. 2008 விஞ்ஞானியும் அறிவியல் புதின எழுத்தாளருமான ஆர்தர் சி கிளாக் காலமானார். பிரித்தானியரான இவர் தன் கற்பனைக்கும் சிந்தனைக்கும் எழுதுவதற்கும் ஏற்ற அமைதியான இடமாக இலங்கையில் கொழும்பு நகரை தேர்ந்தெடுத்தார். 1956 இலங்கையில் குடியேறி அங்கிருந்து தனது எழுத்துக்களையும் ஆய்வுகளையும் தொடர்ந்தார். அவர் இறக்கும் வரை இலங்கையில் ஏறக்குறைய 45 ஆண்டுகாலம் வாழ்ந்தார்.